Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா பருப்பு பசலக்கீரை எப்படி பண்ணனும்ன்றதை பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இத வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பருப்பு பசலக்கீரை செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு வந்து 1/2 கப் எடுத்துக்கணும். பாசி பயிர் வந்து 1/4 கப் எடுத்துக்கணும். ஒரு கட்டு பசலக்கீரை எடுத்துக்கோங்க. இந்த பசலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வெச்சுக்கோங்க. பூண்டு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வெச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்ட சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காய பொடி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கணும். குக்கர்ல வந்து நம்ம துவரம் பருப்பு 1/2 கப் ஆட் பண்ணிடலாம். இதுலயே வந்துட்டு 1/2 கப் சிறுபருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு பருப்பு ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே இதல தண்ணி ஊத்திட்டு இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த பருப்பெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதல நல்ல தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே கொஞ்சமா இவ்ளோண்டு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்துல இருந்து கொஞ்சமா எடுத்து ஆட் பண்ணிடலாம். இதுலயே வந்துட்டு கொஞ்சோண்டு தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இத நல்லா ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பசலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ரொம்ப பொடியா கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதல வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ண போறோம். நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. இத வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வந்து கீரையை வேக வெச்சீங்கனா இதோட கலர் வந்து மாறிடும். இப்ப கிரீன் கலரா இருக்குறது கொஞ்சம் மாதிரி ஒரு பிரவுன் கலர்ல ஆயிடும். கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ்க்கு வேக வெச்சா போதும். சோ அப்படியே green கலரா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கீரையை போட்டாச்சு. இதல தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 2 மினிட்ஸ்க்கு இது அப்படியே வந்து வேகட்டும். பாத்தீங்கன்னா கீரை வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பச்சை கலர்ல போட்டோமோ அதே மாதிரி பச்சை கலர்ல இருக்கு பாருங்க. கலர் மாறாம பிரவுன் கலர்லலாம் இல்லாம இருக்கு. எப்பயுமே வந்து கீரை பண்ணீங்கன்னா குக்கர்ல மட்டும் பண்ணாதீங்க. குக்கர்ல போட்டீங்கன்னா இந்த கலர் மாறி பிரவுன் கலர்ல ஆயிடும். இப்போ நல்ல கிரீன் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. இது அப்படியே வந்து ஆற வச்சிடலாம். இப்போ பருப்பு வந்து 3 விசில்ல ரெடி ஆயிடுச்சு. அதை தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணனும்னா ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இதல 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். இதுலயே வந்துட்டு நம்ம கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிடுங்க. கடுகும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிட்டு இத நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் ஜீரகம் ஆட் பண்ணலாம். ஜீரகத்தையும் இதில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் காரம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இந்த காஞ்ச மிளகாவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகாவை விட நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு இந்த டிஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடணும்.
வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் குக் இருக்கும்போது நம்ம இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிடலாம். இதிலேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த பூண்டும் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்ட உடனே வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்ட உடனே இதில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உடனே இதில் மூணு விசிலுக்கு வேக வச்ச பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ தண்ணி ஆட் பண்ணால் நல்லா தலை தலைன்னு இருக்கும். குக்கரில் கொஞ்சம் பருப்பு இருக்கும், அதுலேயே தண்ணி ஊற்றி அதை அலசி அதிலே ஊற்றிடலாம். இப்போது இதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து வேக வச்ச கீரையை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதிலே வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பருப்பு பசலைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து ஒரு சுட சுட சாப்பாடு எடுத்து அதில் இந்த பருப்பு பசலைக்கீரையை போட்டுட்டு கூட வந்து நல்லா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த பருப்பு பசலைக்கீரையை செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.